Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. தங்கலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தின் மேல நாருக்கெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்பயும் பேசாத அவரு ஆடியலான்ஸ்ல கூட சொந்த அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நடிகர் அவருடைய சொந்த வாழ்க்கையில் படுகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு தேவையற்ற விஷயம். விக்ரம் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டாரு, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாருங்கிறது தான் ஆடியன்ஸுக்கு தேவை. அதை விட்டுட்டு நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்ன பட்டி கிடந்தேன், பாண்டி பஜார்ல படுத்திருந்தேன், அது இந்த படத்துக்கு அவசியமே இல்லை. தனுஷ் மேலே வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க. தனுஷை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். இதுக்கு துரதிருஷ்டவசமாக உதயநிதி பெயரை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. சுரேஷ் கிட்ட அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. இன்றைய ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு யாரிடம் என்ன கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற அறிவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. விஜயோட கட்சி மாநாடு ரொம்ப இழுபறியா போயிட்டே இருக்கு. சீமான் உட்பட நிறைய பேர் சொல்றாங்க விஜய் மாநாடு நடத்துறது ரொம்ப கஷ்டம், நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னாலயே முடியல, விடமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஆக்சுவலி விஜய் கட்சி மாநாடு நடத்துறதுல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய நெருக்கடி வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா அமர்சக வலைப்பேச்சு பிஸ்மி அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? தங்கலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தின் மேலே நாருக்கெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் டைமில் அவங்க கேட்குற கேள்வி, விக்ரம் கொடுக்கக்கூடிய பதில்கள் வந்து இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சார் டாப் த்ரீயில் வரலன்னு உங்களுக்கு வருத்தமானு கேட்கும்போது, எனக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். எப்பயும் பேசாத அவர் ஆடியலான்ஸில் கூட சொந்த அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் அவருடைய சொந்த வாழ்க்கையில் படுகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு தேவையற்ற விஷயம். இப்போ தங்கலான் படம் இருக்குது அப்படின்னா, அந்த தங்கலான் படத்துக்காக இந்த கேரக்டருக்காக விக்ரம் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டாரு, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாருங்கிறது தான் ஆடியன்ஸுக்கு தேவை. அவன் பார்க்கும்போது அடடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் நடிச்சிருக்காரா அப்படின்னு அவன் தியேட்டரை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னே பட்டினி கிடந்தேன், பாண்டி பஜாரில் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது இந்த படத்துக்கு அவசியமே இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் வந்து பட்டினி கிடந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக யாராவது தியேட்டருக்கு வருவாங்களா? நிச்சயமாக வரமாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராயனுடைய ப்ரொமோஷனில் தனுஷ் பேசினது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தியை நம்ம ஏற்படுத்தினோம்னா அவங்க தியேட்டரை நோக்கி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான பேச்செல்லாம். ஓகே, ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது கூட இந்த மாதிரி மற்ற ஹீரோஸோட கம்பேர் பண்ணாதீங்கன்ற அளவுக்கு பேசினார். எனக்கும் பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையா சார் அவருக்கு? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் அந்த கேள்வியை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ சூப்பரான நடிகர், ஆனால் விஜய் அஜித் மாதிரி உங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்கள் பொதுவாகவே நடிகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு துறை ஒப்பிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா அதை அவங்க ரசிக்க மாட்டாங்க. அது நீங்கள் ஒரு பொது மேடையில் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால அவங்க வந்து இப்படி பதில் சொன்னாங்க. நீங்கள் கேமராவெலாம் இல்லாமல் நார்மலாக நம்மலாம் ஒரு அச்சு ஊடகத்தில் பணியாற்றிய போது இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவங்க முகம் அப்படி வாடிடும், பதில் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா பேட்டியே இதோட போதும்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. என்ன காரணம்னா, சினிமாவில் நாம் பெரிய ஆள், நம்ம தான் உச்சத்தில் இருக்கோங்கிற ஒரு கற்பனையில் இருக்கும்போது நீங்கள் இல்லைங்க, உங்களுக்கு மேலே ரெண்டு பேர் இருக்காங்கங்கிறத அவங்க எப்படி ரசிப்பாங்க? ஸோ அதனால வந்த பதில் தான் ஒரு மாதிரியான, என்ன சொல்கிறது, கொஞ்சம் விரக்தி கலந்த பதில்னு கூட நம்ம சொல்லலாம் அது. ஓகே, இந்த நடிகர் சங்கத்தில் என்ன சார் பிரச்சனை? திடீர்னு வந்து கூடுறாங்க, திடீர்னு இது பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்காங்க? அதான் உங்களுக்கு தெரியும், தனுஷ் மேலே வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனுஷால் வந்து இரண்டு தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் முரளி ராமசாமி, இன்னொருத்தர் செயலாளர் கதிரேசன். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த கவுன்சிலில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறதுனால அந்த பதவியை வைத்து தனுஷை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். இதுக்கு துரதிருஷ்டவசமாக உதயநிதி பெயரை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, முரளி ராமசாமி படத்தை முடிச்சு கொடுங்கன்னு உதயநிதி ஃபோன் பண்ணி சொல்லியே தனுஷ் மதிக்கலை. அதனால உதயநிதி வந்து பச்சை கொடி காட்டிட்டாரு, நீங்கள் தனுஷை வந்து அவருக்கு ரெட் கார்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பி
தனுஷுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதனுடைய உள்நோக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் நடிகர் சங்கம் வேடிக்கை பார்க்காம தனுஷுக்கு ஆதரவாக அவங்களும் களத்தில் இறங்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இரண்டு தயாரிப்பாளருக்கும் தனுஷுக்கும் இடையிலான பிரச்சனை என்பதை தாண்டி இப்போ வந்து கவுன்சில் வெர்சஸ் நடிகர் சங்கம் அப்படின்னு இன்னைக்கு நிற்கிது. இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்குறோம். ஓகே, நானவல் ராஜா கூட அந்த மாதிரி ஒரு நிபந்தனைகளோட தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன சார் பிரச்சனை? ஞானவேல் ராஜாவுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவர் பல இடங்களில் ஃபைனான்ஸ் வாங்கி அதில் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கிறதா திரையுலகில் வந்து ஒரு நீண்ட காலமாகவே விஷயங்கள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ கோர்ட்டு ஆர்டர் வந்து இப்போ தங்கலானுக்கு முன்னால் நீங்கள் 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும், கங்குவா ரிலீஸுக்கு முன்னே 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும் ஒரு கோர்ட்டு ஆர்டர் வந்ததாக ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் இன்னும் நிறைய கொடுக்கல் வாங்கல அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரியிலேயே கங்குவா ரிலீஸே ஒரு பிரச்சனை தான், தங்கலான் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே டவுட்டு தாங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இங்கே இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இவங்க கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனையை சமாளித்து படத்தை திரைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த படங்களில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, இப்போ ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் ரகுதாத்தா அப்படின்ற அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் கிட்ட அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. இந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேட்கணுன்றது அவசியமா சார்? இப்போ நிச்சயமாக அவசியம் இல்லை. இன்னைக்கு இன்றைய ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு யாரிடம் என்ன கேள்வியை எழுப்பணும் அப்படிங்கிற அறிவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு நடிகையிடம் ஒரு ஊடகம் வந்து என்ன கேள்வி எழுப்பதற்கு ரைட்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு படம் கீர்த்தி சுரேஷ் நடித்து ரகுதாத்தான்னு ஒரு படம் வருதுன்னா அது குறித்து நம்ம கேள்வி கேட்கலாம், அவருடைய தொழில் சார்ந்து கேள்வி கேட்கலாம். அது வரைக்கும் தான் கரெக்டு. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து சினிமா அரசியலுக்கு வருவீங்களா, முதலமைச்சர் ஆகுவீங்களா, விஜய் கட்சியில் சேருவீங்களாங்கிறதுலாம் ஒரு தேவையற்ற கேள்விகள் தான். ஸோ இவர்களே கொஞ்சம் கூட ஒரு சமூக பொறுப்பு இல்லாமல் ஒரு பரபரப்புக்காக இத்தனைக்கும் இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அந்த பதிலை வாங்கி கொண்டு போய் அவன் பேங்க்ல லோன் வாங்க போறது ஒரு தம்னையில போட்டு அரசியலுக்கு வருவதை பற்றி கீர்த்தி சுரேஷ், விஜய் கட்சியில் கீர்த்தி சுரேஷ்னு ஒரு என்ன மாதிரி குண்டாக்க மண்டாக்க டைட்டில் வச்சு அந்த யூடியூப்பை வந்து ஒரு வியூஸ் ஏற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் அது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு செயலுக்காக நாம் கேட்குற கேள்வி என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துங்கிறது அவங்க யோசிக்கணும். ஓகே, விஜயோட கட்சி மாநாடு ரொம்ப இழுபறியாக போயிட்டே இருக்கு. திருச்சி நாங்க சேலம் நாங்க இப்போ கடலூர் வந்து நிற்கிறதா சொல்றாங்க, என்ன பிரச்சனை சார் போயிட்டு இருக்கு? இல்லை, ஆக்சுவலி விஜய் கட்சி மாநாடு நடத்துறதுல பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய நெருக்கடி வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது. அதுதான் உண்மை. அவங்க வந்து ஒரு இடத்துல போய் மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஒரு அந்த நிலத்தின் உரிமையாளர் அணுகிறாங்க, அவங்க நிலத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. திடீர்னு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சாரி சார் நீங்கள் வேறு இடம் பார்த்துங்கிறாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு இடத்த போய் பார்க்குறாங்க, முதல் நாள் தர்றேன் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு வர்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் கேஎன் நேரு ஒருத்தரை போய் பாருங்கன்றாங்க. அப்புறம் ஒரு காலேஜை போய் பார்க்குறாங்க, சரி எதுக்கு வம்பு ஒரு காலேஜ் மாதிரி போயிடலாமே அப்படின்னா அவங்க ஓகேன்றாங்க. அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாரி சார் பயங்கர ப்ரெஷரு, கவர்மெண்ட்டை தாண்டி எங்களால் கொடுக்க முடியாதுன்றாங்க. இந்த மாதிரி விஜயுடைய கட்சி மாநாடு நடத்துவதற்கு இடம் கிடைக்காத அளவுக்கு இப்போ ஆளும் திமுக வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுடைய பவரை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்தை தேர்வு செய்வதில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அதையும் தாண்டி செப்டம்பர் மாதம் அந்த 3rd week or 4th week தான் அவங்களுடைய மாநாடு நடக்க போகுது. அது எந்த இடங்கிறது வேணால் ஒரு இழுபறியாக இருக்கலாம், பட் மாநாடு நடப்பது உறுதி. பட் அதுக்கு முன்னால் ஆகஸ்ட் மாதம் அவருடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிற பிளான்லேயே அவங்க இருக்காங்க. ஓகே, கொடி முன்னாடியே அறிமுகம் முன்னாடியே அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் தான் கட்சி பெயர், கொடி, சின்னம் எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி பண்ணும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் இருக்கும். என்ன காரணமோ விஜய் வந்து முதல்ல கட்சியினுடைய பெயரை அறிவித்தார், அதுக்கடுத்து கொடியையும் அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அதனுடைய கால்குலேஷன் என்னென்னா இப்போ அந்த மாநாடு நடக்கும் போதே தமிழகத்திலிருந்து திரண்டு வருகிற அனைவரும் அந்த கொடியோடையே வந்துடுவாங்க. ஒரு 10 லட்சம் பேர் சொல்கிறாங்க, பட் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரில. பட் ஒரு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கில் இருந்தால் வரும்போது மக்கள் திடீர்னு பார்ப்பாங்க, என்னடா அது நேற்று வரைக்கும் பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கொடியா, இது என்ன கொடிங்கும் போது அங்கேருந்தே அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவர்கள் அந்த படத்தில் இன்னும் 2 படம் நடிக்கிறதா இருக்குதா வந்து தகவல் போயிட்டுருக்கு, நடிப்பாரா இல்லை இதோட நிப்பாட்டுற மாதிரி தான் ஐடியா? விஜய் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா 69 தான் நம்மளுடைய கடைசி படம், அதுக்கப்புறம் முழு நேர அரசியலுங்கிற மாதிரி தான் அவர் அறிவிச்சிருக்கார். பட் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா விஜய்க்கு அரசியலில் முக்கியமாக அந்த 2026 வந்து அவர் நினைத்த முதலமைச்சர் நாற்காலி கிடைக்காது, அதனால் அவர் மீண்டும் நடிக்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பேனர் வந்து விழுந்து ஒரு பெண் இறந்ததை பற்றி விஜய் அவர்கள் நிறைய இடங்களில் பேசினார். படங்கள்லேயும் சில காட்சிகள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க.
ஆனால் இன்றைக்கி விஜய் கட்சி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பேனர்கள் தான் அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் பேனர் வச்சு தான் அவங்க யார் என்னன்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த விஜய் கட்சியில் இருக்குன்றதை காட்டிக்கிறாங்க. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? விஜய் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். கவனிப்பாரானா அவர் என்ன, இல்லைப்பா நீங்கள் பேனர் கட்டாதீங்க அப்படின்னா அவருடைய கட்சியே வந்து மக்களுக்கு தெரியாதுல்ல. இன்றைக்கு மக்கள்கிட்ட அந்த கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி போஸ்டர்கள் இந்த மாதிரியான பேனர்கள் மூலமாக தான் கொண்டு போக முடியும். அன்னைக்கு வெறும் நடிகராக அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். பட் இன்றைக்கி அவரும் அரசியல்வாதி ஆகிறதுனால நிச்சயமாக அதையெல்லாம் அவாய்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு குடியாத்தத்தில் இந்த பேனர் வைக்கிற பிரச்சனையில் தான் வந்துட்டு ஒரு கொலையே நடந்திருக்கு. இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் விஜயோட கட்சிக்கு? இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரசியல் கட்சிகளுக்கு இடையே இந்த கொடி கட்டுறது, கொடிமரம் நடுறது, போஸ்டர் ஓட்டுறது, தோரணம் கட்டுறது, இதில் தான் வந்து இந்த தொண்டர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பல உயிர் சேதங்கள் நடந்திருக்கு. ஆனால் எந்த கட்சியுமே இந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணதே இல்லை. இதனால தாண்டா இப்படி ஒரு பிரச்சனை, இதனால தானே நம்ம தொண்டர் இறந்து போனார், அதனால் இனிமேல் இதை அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னு யாருமே நினைக்கிறதே இல்லை. சொல்லப்போனால் முன்னை விட அதிக அளவில் தான் அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதே அரசியல் களத்துக்கு விஜய் வரும்போது வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் இதே விஷயத்தை அவரும் செஞ்சு தான் ஆவார், அதுதான் நடக்கும். இதையெல்லாம் தவிர்த்து விட்டு வெறுமனே டிஜிட்டல் தளத்தில் மட்டுமே நம்மளுடைய கட்சியை ப்ரொமோட் பண்ணுவோங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா யதார்த்தத்தில் அது சாத்தியம் இல்லை, அதனால் அதெல்லாம் நடக்காது. இங்கே உள்ளே வந்தால் இவர்கள் என்ன மாதிரி இருக்கிறார்களோ அதுவாகவே அவரும் மாற வேண்டியதாக வேறு வழி இல்லை. ஓகே, சீமான் உட்பட நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் மாநாடு நடத்துறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னாலேயே முடியல, விடமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சார் அவர் சொல்கிறதுக்கு? இப்போ இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரியாதா? இப்போ நமக்கு தெரியும் போது விஜய்க்கு தெரியாது. பட் விஜய்கிட்ட ஒரு நண்பர் வந்து இதை பற்றி பேசும்போது அவர் சொன்னாராம், இதையெல்லாம் எதிர்பார்க்காமையா நான் கட்சியை ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சிக்க வேண்டியதுதான், இப்போ விஜய் கட்சியை ஆரம்பித்தா நிச்சயமாக வந்து ஆளுங்கட்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது அவருக்கும் தெரியும் தானே, அதெல்லாம் தெரிஞ்சு தானே அவர் உள்ளே வர்றாரு. அதனால் நிச்சயமாக அவரிடம் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள், ஜாதி சமூகத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான பேட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நிறைய விஷயங்கள் பேசிடுறாங்க. ஆனால் சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத வந்துட்டு அவங்க யோசிச்சாங்களா அப்படின்றது தெரில. உங்கள் கருத்து என்ன சார் இந்த மாதிரியான படங்களை பார்க்க முடியும்? ஆக்சுவலி இந்த மாதிரி படங்களை யார் எடுக்கிறா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒரு பாரஞ்சித் மாதிரி மக்களுக்கு அறிமுகமான ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் எடுக்கும் போது தான் அது வந்து சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது நல்லதாகவோ கெட்டதாகவோ. நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் வந்து அவர் சாதி சார்ந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஷோ ஓடினாலே பெரிய விஷயம். அதனால் இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக சமூகத்துக்கே போகாது. அதனால் இதை பற்றி நாம் வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாதி குறித்து மதம் குறித்து மக்களை சீரழிக்கிற மாதிரியான கருத்து வந்து திரைப்படங்களில் வர்றதுங்கிறது நல்லதில்லை, அதில் மாற்றமே இல்லை. அதே நேரம் அந்த படத்தை யார் எடுத்தா அப்படிங்கிறது தான் முக்கியம், அதை வச்சு தான் அது மக்கள்கிட்ட போகுமா போகலையா அப்படிங்கிறதே முடிவு பண்ண முடியும். இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற படங்களெல்லாம் நிச்சயமாக மக்களுடைய கவனத்துக்கே வராது, அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, பாரஞ்சித் பற்றி சொன்னீங்க, ஒரு பக்கம் பட ப்ரொமோஷன் பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான அந்த விஷயத்தில் போய் ஸ்டேஜில் பேசுகிறாரு, அப்போ கொஞ்சம் சூடாகவே பேசுகிறார், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓப்பனாகவும் பேசுகிறாரு. இது எதிர்காலத்துக்கு அவருக்கு இது சரியாக வருமா அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் நழுவிட்டே வருது. உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாரஞ்சித் வந்து பொது வெளியில் பேசுகிற அந்த அவருடைய அரசியல் நிச்சயமாக இப்போ அவருடைய ஐடியாலஜிக்கு எதிரானவர்கள் இருக்காங்களே. இப்போ உதாரணத்துக்கு அவர் தலித் அரசியல் பேசுகிறாரு, அதே நேரம் தமிழ்நாட்டில் ஆன்டி தலித் மூமெண்ட்டும் இருக்குது. அவர்களுக்கெல்லாமே பாரஞ்சித் வந்து ஒரு வில்லனாக தான் தெரிகிறார், அதில் மாற்றமே இல்லை. அதனால தான் பாரஞ்சித் படங்கள்லாம் வரும்போது அந்த படத்தை கொண்டாடுகிற கூட்டத்தை விட அந்த படத்துக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணுறவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கும். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பட் இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு இவருடைய பேச்சு, அந்த மேடை பேச்செல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆளுங்கட்சியே காரங்களே வந்து டென்ஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து தங்களா நேரத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நல்லதோ கெட்டதோ அதனுடைய பலனை வந்து அவர் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஓகே, கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand.